தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் கல்பாக்கம் இந்திரா அணு ஆராய்ச்சி மைய சார்பில் புதுப்பட்டின மீனவர் பகுதிக்கு நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் இந்திய அமைச்ச அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு துறைகளும் தூய்மை இந்திய திட்ட பணிகளை கடைபிடிக்கும் வகையாக பதினைந்து நாட்கள் தூய்மை பணிகள் தீவிரமாக கவனம் செலுத்தி அதனை செயல்படுத்தி வருகிறது அதன்படி கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் பொதுப்பணி நிறுவனம் இணைந்து கல்பாக்கத்தில் பதினைந்து நாட்களாக தூய்மை பணிகளை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் புதுப்பட்டினம் மீனவ கிராமத்தில் கிராம மக்களின் மீது அக்கறை கொண்டு சுகாதாரமான குடிநீர் கிடைத்திட ஒரு மணி நேரத்திற்கு ஐநூறு லிட்டர் தூய்மையான நீரை தரும் வகையில் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து கொடுத்து அதற்கான திறப்பு விழா புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி ஜனபால் தலைமையில் இன்று நடைபெற்றது பொதுப்பணி நிறுவன பொறியியல் துறை இயக்குநர் பி கே நஷினே வரவேற்புரை ஆற்ற தலைமை நிர்வாக அலுவலர்கள் மெஷ்ராம் சேதுராமன் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் சுற்றுச்சூழல் அளவீடு பிரிவின் தலைவர் சந்திரசேகரன் மற்றும் மீனவ கிராம பஞ்சாயத்தார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தனபால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கவிஞர் பெருமாள் குழுமை இயக்குனர் வனஜார் நாகராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இவ்விழாவில் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் வெங்கட்ராமன் சிறப்பாளராக கலந்து கொண்டு கால்வெட்டி திறந்து வைத்து குடிநீர் இயந்திர வளாகத்தில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குடிநீரை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்